என்ன ஸ்கேன் அப்படின்னா தேர்ட் மந்த்தில் எடுத்தது அதுக்கடுத்து ஃபிஃப்த் டு சிக்ஸ் மந்த்தில் எடுத்தது அதுக்கடுத்து நைன்த் மந்தில் எடுத்தது அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து போடலான் இருக்கேன் மாதம் மாதம் வந்து செக்அப் வந்து போம் போனேன் அப்போ வந்து ட்வின் ப்ரெக்னன்சினால் அந்த பேபியோட வளர்ச்சியெல்லாம் சோனோகிராஃபி மூலமாகவே பார்த்துட்டாங்க இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் இப்போ காமிக்க போகிறேன் அதாவது ஸ்கேன் வந்து எடுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது நிறைய பேர் வந்து நினைப்பீங்க ஸ்கேன் வந்து பண்ணக்கூடாது குழந்தையோட வளர்ச்சி வந்து பாதிக்கும் அப்படின்னு ஆனா நம்ம வந்து ஸ்கேன் பண்ற ஒவ்வொரு இதுலையும் நம்ம குழந்தையோட டெவலப்மெண்ட்ல இருந்து அதோட மூவ்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட்டு அந்த செறிபுளம் அதாவது மூளையோட சிறு மூளையோட வளர்ச்சி எல்லாத்தையுமே நம்ம ஸ்கேன்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் வாங்க என்னோட பேபிஸோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்துட்டு அவங்களுக்கு காட்டுறேன் இது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஸ்கேன் ரிப்போர்ட்டு அதாவது மூணாவது மாதம் நான் பண்ண ஸ்கேன் ரிப்போர்ட் இது இயர்லி ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்டுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் இதில் வந்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னா ஃபோர்டீன் வீக்ஸ் ஒன் டே ஆகுது போத் ஃபோட்டல் கார்டியடிக் ஆக்டிவிட்டீஸ் இஸ் குட் அண்ட் போத் ஃபெர்டல் மூமெண்ட் ப்ளசன்ட் ரெண்டு குழந்தையுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பண்ணும் போது தான் எனக்கு வந்து ரெண்டாவது பேபிக்கு வந்து ஃபஸ்ட்டு துடிப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க இது பண்ணதுக்கு அப்புறம் தான் துடிப்பு இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க சோனோகிராஃபியில் ஐம்பத்தி மூணாவது நாள் வந்து நாங்கள் பண்ணோம் அப்போ வந்து ஒரு பேபிக்கு தான் துடிப்பு இருக்கும் ஒரு பேபிக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து ரெண்டுமே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க திங் சப்பரேட்டிங் மெமரன் இன் இஸ் சீன் மெமரைன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வு ரெண்டுமே தனித்தனியாக ரெண்டு குழந்தையுமே தனித்தனியாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு பேபியோட ஹார்ட் ஹார்ட் ரேட் வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு மினிட்ஸு செகண்ட் பேபிக்கு வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு இதெல்லாம் பி பிபிடி எஃப்எல் ஏசி இதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி வெயிட் வந்து நைன்டி ஃபைவ் கிராம்ஸு செகண்ட் பேபி வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸு ஒரு ஃபைவ் கிராம்ஸ் தான் வந்து ரெண்டு பேபிக்கும் வித்தியாசமாக இருந்தது அது மாதிரி லிவர் லிவரு கேல்பிளேடரு ஸ்பின்னு போத் கிட்னிஸ் ஆர் சோனோகிராஃபிக்கலி நார்மல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பேரண்ட்டுக்கு இந்த ட்வின் லிவ் இன்ட்ரா யூட்ரின் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டயாமட்டிக் டைக்ரோனிக் ட்வின்னு அதாவது ரெண்டுமே இரு பனிக்கூடம் வந்து இருக்குது அந்த மாதிரி ட்வின்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இது தாங்க நான் தேர்ட் மந்த்து பார்த்தேன் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அதே மாதிரி இங்கே வந்து பிபிடி அப்படின்னு என்னென்னா பைபாரமீட்டர் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இருமுனை விட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த கரு முட்டையோட வளர்ச்சி எஃப்எல் அப்படின்னா ஃப்யூமர் லென்த்து ஃப்யூமர் லென்த்துலாம் அந்த தொடை எலும்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏசி அப்படின்னா அப்டோனமல் சர்க்கம்ஃபரன்ஸு இதுதான் இந்த மூணுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க ஃபீட்டஸ் ஒன்று அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பேபி டூ அப்படின்னா ரெண்டாவது பேபி ரெண்டுக்குமே அதுதான் வந்து பார்த்துருக்காங்க இதுதான் வந்து பேபியோட வளர்ச்சி பாருங்கள் ரெண்டு பேபியோட இதுவும் இது வந்து ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுதுனால கொஞ்சம் வந்து இதுவாக ம மங்குனா மாதிரி ஆயிடுச்சு இனி வாங்க நம்ம வந்து அடுத்து வந்து ஃபிஃப்த்து டு சிக்ஸ்த் மந்த் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த ஸ்கேன் வந்து நான் எடுக்கும் போது அஞ்சாவது மந்த் வந்து கொஞ்சம் முடிஞ்சு சிக்ஸ் மந்த்தோட ஃபஸ்ட்டு வீக் வந்து ஆரம்பிச்சிருந்துச்சு இது வந்து டேப்லெட் ஸ்கேனில் நாங்கள் பண்ணோங்க ஏன்னா வந்து எங்கள் ஊரில் இருக்க ஸ்கேனில் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் விழுகும் டேப்லெட் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொன்னோன்னா மதுரையில் போய் நாங்கள் இது பண்ணோம் ட்வின் வேரியபிள் இன்ட்ரன் நியூட்ரன் ப்ரெக்னென்சி அதே தான் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் இருந்ததே தான் இங்கேயும் இங்கே வந்து என்ன இன்னொன்று முக்கியமானது ஒன்று இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசிடி இருக்குல்ல இது வந்து அந்த செரிபுளமோட வளர்ச்சியை வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது இந்த ஃபிஃப்த்து டு சிக்ஸ்த்து மந்த்தில் தான் அந்த மூளையோட வளர்ச்சிகள்லாம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியும் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாடி வெயிட் வந்து இப்போ எவ்வளோ ஆயிருக்குன்னா ஐநூற்றி முப்பத்தி ஒன்று கிராம் ஆயிருக்கு இந்த டெய்ன்னு போட்டிருக்காங்கல்ல அது வந்து அந்த கருவோட இது அதாவது நம்ம தொப்புள் குடிகளுக்கும் கருக்கும் உள்ள இது தான் அந்த இது போட்டிருக்கிறாங்க அதோட சதவீதம் போட்டிருக்கிறாங்க அதுக்கடுத்து ட்வின் பீக்கும் அதே மாதிரி தான் இதோட வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிராம்ஸு இது வந்து ரெண்டாவது தானே ஃபார்மானது அதனால் இதோட வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இதுதான் அந்த பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட் ஃபுல்லாக அந்த ஸ்கேனில் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வளர்ச்சியை பார்த்துக்கிறதுக்காக இது வந்து கொடுத்துருந்தாங்க இதில் வந்து ஹார்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஹார்ட் ரேட்டுமே வந்து நல்லா இருந்தது எல்லாமே கம்ப்ளீட்லி ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது அனாமெட்டிக் ஃபியூயட் இஸ் போத்து சாக்ஸ் அதாவது ரெண்டு பனி குட வந்து நீர் வந்து நல்லா இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காமிச்சிட்டாங்க அது மாதிரி சப்பரேட்டிங் மெமரைன் பிட்வீன் போத்து த ஃபீட்டர்ஸ் இஸ் ஐடென்டிஃபை அண்டு திக்கு ரெண்டுத்துக்குமே அந்த பனிக்கூட ஜவ்வு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து ட்வின்ஸ் ரெண்டுமே இருக்கிறாங்க இது வந்து சப்பரேட் பிளஸண்டால இருக்கிறதுனால ஏன் பசங்களை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையுமே நல்ல அடையாளம் வந்து கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி ட்வின்ஸ் தான் ஏன்னா ரெண்டு பேரும் தனித்தனி சாக்ஸ்ல வந்து இருந்ததுனால அது மாதிரி இதெல்லாம் வந்து ட்வின் ஏன் எப்படி இருக்கு அதோட ஃபுல்லாமே எப்படி எல்லாமே நைன்டி பர்சன்டேஜ் வந்து கம்பல்சரியாக வந்து ட்வின்ஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேனில் வந்து கவர் ஆகிருச்சு வந்து நான் எயித்து மந்தில் பார்த்தேன் கடைசி ஸ்கேனுங்க இந்த ஸ்கேன் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இங்கே வந்து எக்ஸ்பெக்டட் டேட்டு டெலிவரி வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறு போட்டிருந்தாங்க எனக்கு வந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் வந்து டெலிவரி வந்து ஆயிடுச்சு இது வந்து பெயினாக இருந்தது அதனால இந்த ரிப்போர்ட் வந்து நாங்கள் எடுத்தோம் நார்மலாக வந்து நிறையா பேருக்கு அந்த மாதிரி குழந்த வந்தால் அசைவில்லாமல் இருக்குது ஒரு நாள் ஃபுல்லாக அசைவில்லாமல் இருக்குது அப்படிலாம் வந்து இருக்கும் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு அப்போ நான் பயந்துட்டு போய் சோனாகிராஃபி வந்து நான் போட்டு பார்த்தேன் அப்போ எனக்கு டாக்டர் சொன்னது என்ன அப்படின்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அசைவில்லாமல் இருந்துச்சுன்னா நீர் சத்து வந்து கம்மியாக இருக்குமா அதனால் நிறையா ஜூஸு நிறையா தண்ணி எல்லாமே நம்ம வந்து நிறையா குடிக்கணுமா அப்படின்னு எனக்கு ஒரு மந்த்து வந்து சொன்னாங்க அது வந்து எனக்கு இப்போ இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கும் போது எனக்கு ஞாபகம் வந்திருக்கு ஏன்னா இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பண்ணும்போது நான் ரொம்ப பயந்துட்டேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பெயினாக இருந்தது ஒருவேளை டெலிவரி பெயின் தான் வந்துருச்சு அப்படின்னு நினச்சி அதோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து போட்டுட்டு வர சொன்னாங்க ப்ளசண்ட்டாக இருக்குல்ல அதெல்லாம் நல்லா இருக்குது அதெல்லாம் அச்சு கொடி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதில் வந்து ட்வின் ஏவோட இது வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு டு முப்பத்தஞ்சு வீக்ஸுக்கு வந்து எடுத்துருக்குறாங்க இதில் வந்து எக்கோட வெயிட்டு வந்து டூ பாயிண்ட் டூ டூ சிக்ஸு கிலோகிராம்ஸ் இருந்துச்சு இது வந்து ட்வின் ஏ எனக்கு வந்து தம்பி பிறக்கிறப்ப ரெண்டு நானூறு வந்து இருந்தான் ட்வின் பி வந்து முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தஞ்சு வீக்ஸ்க்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ரெண்டு புள்ளி ஒன்று அஞ்சு ஒன்று கேஜி வந்து இருந்தான் இவன் வந்து பிறக்கிறப்ப எவ்வளோ இருந்தான் அப்படின்னா ரெண்டு முந்நூறு வந்து இருந்தான் ட்வின் ஏ வந்து எனக்கு ரெண்டு முந்நூறும் ட்வின் பி வந்து ரெண்டு நானூறு இப்படின் இருந்துச்சு வெயிட்டு இதுலேயும் அதே மாதிரி தான் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பிடிபி ஹசி ஏசி ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக கலெக்ட் பண்ணாங்க அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா போத் ஃபிட்டல் கார்டியாட்டிக் ப்ரெஷன்ஸ் ஆர் ரெகுலர் ஃபீட்டல் பாடி மூ ஆர் நார்மல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே நார்மலாக இருக்குது நார்மல் ஃப்ளோவாக தான் இருக்குது அதனால ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஸ்கேனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கேனில் வந்து ஹார்ட்பீட் ரேட்டுமே ரெண்டு குழந்தைங்களுக்குமே நார்மலாக இருந்தது எனக்கு வந்து ஊடல ஊடக பெயின் வந்துட்டு தாங்க இருந்துச்சு இருந்தாலும் எனக்கு வந்து சிசரியன் தான் பண்ணிணாங்க அது ஏன் அப்படின்னு நான் ப்ரெக்னென்சி ஸ்டோரியில் வந்து சொல்லியிருப்பேன் அதில் போய் பாருங்கள் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஒரு தெளிவு வந்து கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஏன்னா வந்து எனக்குமே ரொம்ப தெரியாது நான் என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட்டை ஸ்டெடி பண்ணி பார்த்ததில் வந்து எனக்கு இந்த அளவு விஷயந்தான் தெரிந்தது இப்போ சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டதுக்காக நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேங்க ஆர்ஆர் லைஃப் ஸ்டைலில் இன்னும் நிறையா வீடியோ வந்து வந்துட்டுருக்கோம் அதனால நீங்கள் ஆர் ஆர் லைஃப் ஸ்டைலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ